ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் சான்ஸ்டார் ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்கள் இந்த சேனலோட முதல் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னென்னா, நாங்கள் செபரிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இது எங்களோட பர்சனல் ரிவ்யூஸை தான் வந்து நாங்கள் போடுறோம் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு செபரிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காமல் கன்சல்ட் பண்ணணும். இந்த கம்பெனி 1982 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. இவங்களோட மெயின் பிஸ்னஸ் என்னன்னா, மெய்ஸ் அதாவது சோளத்திலிருந்து இந்த பிளான்ட் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸை வந்து தயாரிக்கிறாங்க, லைக் குளுக்கோஸ் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை. அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் என்ன மாதிரி கம்பெனிஸ்ல யூஸ் பண்றாங்கன்னா, ஃபுட், பெட் ஃபுட் அண்ட் அதர் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் லைக் டெக்ஸ்டைல்ஸ், பேப்பர்ஸ் அந்த மாதிரி கம்பெனிஸ்ல வந்து இது பண்றாங்க. ஸோ இவங்களோட ப்ராடக்ட்ஸ் என்னன்னா, லிக்விட் குளுக்கோஸ், ட்ரைட் குளுக்கோஸ் சாலிட், மால்டோ டெக்ஸ்டின் பவுடர், டெக்ஸ்ட்ரோஸ் மோனோஹைட்ரேட் சொல்லி ப்ராடக்ட்ஸை வந்து மெய்ஸ் சோளத்திலிருந்து தயாரிக்கிற கம்பெனியா இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ப்போம். இந்த கம்பெனி 2022 டோட்டல் ரெவன்யூவா 504 crore பார்த்திருக்காங்க. 2023 டோட்டல் ரெவன்யூ 1205 crore. 2024 டோட்டல் ரெவன்யூ வந்து 1067 crore இருந்திருக்கு. சோ 2022-2024 கம்பேர் பண்ண சொல்ல இவங்க ரெவன்யூ வந்து டபுள் ஆயிருக்கு. ஆனா 2023 கம்பேர் பண்ண சொல்ல இவங்க ரெவன்யூ வந்து டிப் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின்ஸ் பாத்தீங்கன்னா 7-9% அளவுக்கு வச்சிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 15 crore 41 crore 66 crore அளவுக்கு இருந்திருக்கு. பேட் மார்ஜின்ஸ் வந்து 3-6% வந்து உயர்ந்திருக்கு. சோ 15 crore இருந்தவங்க ப்ராஃபிட் 66 crore, 4 times வந்து ப்ராஃபிட் வந்து உயர்ந்திருக்கு. இபிஎஸ் வந்து 1.08 paisa இருந்தது, 4.75 paisa ஃபினான்ஷியல் 2024 உயர்ந்திருக்கு. டோட்டல் பொரோயிங்ஸ் வந்து 85 crore 2022 இப்ப 127 crore வந்திருக்கு. கம்பெனியோட நெட்வொர்க் 215 crore அளவுக்கு இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 30% அளவுக்கு வச்சிருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 25% வச்சிருக்காங்க. டெப்ட் பர் ஈக்விட்டி ரேஷியோ 0.50 இருக்கு. ஒரு மேனேஜபிள் டெப்ட் உள்ள கம்பெனியா வந்து இருக்காங்க. ஐபிஓ பிரைஸ் எடுத்து இவங்க டெப்ட் குறைக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனியோட லிஸ்டட் பியர்ஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட்ஸ், குல்ஷான் பாலியோஸ், சுக்ஜித் ஸ்டார்ச் அண்ட் கெமிக்கல்ஸா வந்து இருக்கு. இபிஎஸ் இவங்க பியர்ஸ் விட கம்மியா இருக்கு. ரிட்டர்ன் நெட்வொர்க் பெர்சன்டேஜ் இவங்க பியர்ஸ் விட அதிகமா இருக்கு. நெட் அசெட் வேல்யூ பர்ஷர் இவங்க பியர்ஸ் விட கம்மியா இருக்கு. ஓவராலா இந்த கம்பெனி ரெவன்யூ வைஸ் பார்க்கும் பொழுது அவுட் ஆஃப் 4 கம்பெனிஸ்ல 3rd பொசிஷன்ல இருக்கிற கம்பெனியா வந்து இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட்ஸ் வந்து 19-23 July 2024. ஐபிஓ பிரைஸ் 90 rupees இருந்து 95 rupees ஒரு ஷேர் நினைச்சிருக்காங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா 397 crore, ஆஃபர் ஃபார் சேல் 113 crore, டோட்டல் ஐபிஓ சைஸ் 510 crore வந்து இருக்கு. ஐபிஓ லாட் சைஸ் வந்து 150 shares, 14,250 rupees வந்து இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 2 rupees ஒரு ஷேர் இருக்கு. ரீட்டைல் அலோகேஷன் 35% வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் 24 July 2024, இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ் 25 July 2024, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமாட் 25 July 2024, ஐபிஓ லிஸ்டிங் டேட் பாத்தீங்கன்னா 26 July 2024 வந்து இருக்கு. ஸோ இப்போ இந்த கம்பெனியோட ஓவர்வியூ, பிசினஸ் ஓவர்வியூ, வேல்யூவேஷன்ஸ், பியர்ஸ் ஆன் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணலாம், லிஸ்டிங் கெயின்ஸ் அப்ளை பண்றவங்க என்ன பண்ணலாம்னு சொல்லி பாத்துருவோம். ஓவராலா இவங்க இருக்கிற இந்த மெய்ஸ் ஸ்டார்ச் மார்க்கெட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 3.7% CAGR இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு குளோபல் மார்க்கெட்ல. இந்தியன் லோக்கல் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா 4.74% CAGR இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த கம்பெனி 5th largest மேனுபேக்சர் ஆஃப் மெய்ஸ் பேஸ்ட் ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அண்ட் இன்கிரீடியன் சொல்யூஷன் இந்தியாவா வந்து இருக்காங்க ஆஸ் பர் FNS ரிப்போர்ட்ஸ். அது மட்டும் இல்லாம 49 countries இவங்க ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபினான்ஷியல் 2022 வரைக்கும் வெறும் 7% அளவுக்கு தான் வந்து லோக்கல் அதாவது எக்ஸ்போர்ட் வந்து இருந்தது. இப்போ வந்து 30-35% வந்து உயர்ந்திருக்கு. ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுட் அண்ட் பீவரேஜஸ், பார்மசூட்டிக்கல், அனிமல் நியூட்ரிஷன், ஹேடசிமெண்ட், டெக்ஸ்டைல் அண்ட் பேப்பர் பிசினஸ்ல யூஸ் பண்றாங்க. முக்கியமா இவங்க ரெவன்யூ வந்து ஃபுட் அண்ட் பீவரேஜஸ் கம்பெனில இருந்தா வந்து வருது. இவங்க ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 45.46% CAGR இன்க்ரீஸ் ஆயிருக்கு கடந்த 3 வருஷத்துல. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 104.79% CAGR இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2022-2024 காலகட்டத்துல. 2-star எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கம்பெனியா வந்து ரெகனைஸ் பண்ணிருக்காங்க இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ்ல. ஏன்னா இவங்க எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல US dollar 25 million அளவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து காமிக்கிறாங்க. இவங்களோட வேல்யூ ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 358.33% CAGR வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா 7% இருந்து 35% அளவுக்கு எக்ஸ்போர்ட் பிசினஸ் வந்து இவங்களுக்கு ரெவன்யூ வந்து வருது. இந்த கம்பெனிக்கு
இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்தியா தான் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் மெயின் ஸ்டார்ச்சா வந்திருக்காங்க. ஓவராலா 2022 20% அளவுக்கு குளோபல் மார்க்கெட் ஷேர் வந்து இருக்கு. ஸோ அப்கமிங் இயர்ஸ்லயும் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. மெயின்ஸ் ப்ரொடக்ஷன்லயும் இந்தியா வந்து லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சர்ஸா வந்து வேர்ல்ட்ல இருக்காங்க. ஸோ அதை நம்பி இந்த கம்பெனி இருக்கிறதுனால இந்த கம்பெனிக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க ஃபுட் அண்ட் பீவரேஜஸ் தான் இங்க ரெவன்யூக்கு வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுது. அந்த ஃபுட் அண்ட் பீவரேஜஸ் கேட்டகரி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த ரெடி டு ஈட் கேட்டகரிஸ் லைக் வந்து பாத்தீங்கன்னா நூடுல்ஸ், சிப்ஸ், அதுக்கப்புறம் பேக்கரி ப்ராடக்ட்ஸ் ஆனா அதுக்கப்புறம் பிஸ்கெட்ஸ், கேக்ஸ் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து பை ப்ராடக்ட்ஸா வந்து யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி வந்து இந்த மெய்ஸ் ரிலேட்டட்ல வந்து இருக்குது எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணலாமான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு வந்து இருக்காங்க. அந்த ஒரு சோர்சிங் கேப்பபிலிட்டிஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி ட்ரை பண்ணிக்கிட்டு வராங்க. இந்த எத்தனால் பிசினஸ் மட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க, இப்ப எப்படி சுகர் ஸ்டாக்ஸ் வந்து எத்தனால் கவர்மெண்ட் வந்து பிளெண்ட் பண்றாங்க பெட்ரோல்ல அப்படின்னு சொல்லி ஏத்தி விட்டாங்களோ அந்த மாதிரி இந்த ஸ்டாக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஏத்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு யூஃபோரியால. அதை நீங்க மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும். இவங்க பியர்ஸ்னா யாரெல்லாம் இருக்காங்கன்னா, குல்ஷான் பாலியால்ஸ் லிமிடெட், குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட் லிமிடெட், சுகாஜித் லிமிடெட் வந்து இருக்காங்க. பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ பார்க்கும்போது மினிமம் சுகாஜித் வந்து 14.3, மேக்ஸிமம் குல்ஷான் பாலியால் 71 பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோல வந்து இருக்காங்க. இவங்களோட பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ ஐபிஓ பேசிஸ்ல 19.98, போஸ்ட் ஐபிஓ பேசிஸ்ல 25.93 வந்து இருக்கு. ஸோ வேல்யூவேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கீழே இன்னும் ரெண்டு கம்பெனி வந்து இருக்காங்க, இன்னும் நல்ல ரெவன்யூ பாக்குற கம்பெனி இருக்காங்க. ஸோ வேல்யூவேஷன்ஸ் கேப் எதுவுமே இல்லை. குல்ஷான் பாலியால்ஸ் கம்பேர் பண்ண வேணா வேல்யூவேஷன் வந்து கம்மியா இருக்கலாம், ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் குஜராத் அம்புஜா எக்ஸ்பெக்ட்ஸ் கம்பேர் பண்ண சொல்லி இந்த வேல்யூவேஷன்ஸ் அதிகமா தான் நான் வந்து பாக்குறேன். ஸோ ஓவராலா இந்த கம்பெனிக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்களோட ப்ராடக்ட்ஸ் இந்த பார்மாசிட்டிக்கல், அனிமல் நியூட்ரிஷன், ஸ்நாக்ஸ், கன்ஃபெக்ஷனரிஸ், கன்வீனியன்ஸ் ஃபுட்ஸ், சாஸ் அண்ட் ஸ்பைசஸ்ல வந்து யூஸ் பண்றாங்க. அவங்க எல்லாமே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 6-9% சிஏஜிஆர் அந்த பிசினஸ் க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த கம்பெனில இருக்க ரிஸ்க் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மெய்ஸ் பிரைசஸ் அதாவது சோளம் விலை வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த கம்பெனியை அது டைரக்டா இம்பாக்ட் பண்ணும். ஏன்னா ரா மெட்டீரியல் கன்சப்ஷன் மட்டுமே 83% அளவுக்கு இவங்க ரெவன்யூக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. எந்த ஒரு கஸ்டமர்ஸ் கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து இல்ல, B2B பிசினஸ்ல தான் வந்து இந்த கம்பெனி வந்து இருக்காங்க. பிளஸ் வேல்யூவேஷன்ஸ் வந்து பார்க்கும்போது இந்த கம்பெனி இவங்க பியர்ஸ் கம்பேர் பண்ண சொல்ல 25 times earnings ஆனாலும் குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட்ஸோட வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்காங்க. மேக்ஸிமம் இவங்களோட ரெவன்யூ எங்க இருந்து வருதுன்னா டொமஸ்டிக் சேல் 65% இருந்தாலும் 70% ஆஃப் த ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் ரீஜன் சைட்ல வந்து வருது. ஸோ இந்த கம்பெனிக்கு இப்போதைக்கு எந்த ஜிஎம்பியும் வந்து தென்படல. ஸோ ஓரளவுக்கு ஒரு நல்ல ஜிஎம்பி வந்து தென்படும். காரணம் என்னன்னா இவங்களோட ஐபிஓ சைஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. ஐபிஓ பிரைஸ் 95 ரூபான்னு சொல்லியிருக்காங்க, 150 ஷேர்ஸ் வந்து இருக்கு. ஒரு யூஃபோரியால இந்த எத்தனால் அந்த மாதிரி நியூஸஸ் ஏதாவது கசியிடுச்சுன்னா இந்த கம்பெனியோட ஜிஎம்பி வந்து கொஞ்சம் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அந்த மாதிரி ஜிஎம்பி ஏதாவது தென்படுச்சுன்னா நான் வந்து இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து பின் பண்றேன். ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் வந்து என்னைய கொஞ்சம் யோசிக்க வைக்குதுங்க. காரணம் என்னன்னா இவங்க பியர்னு சொல்லி குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட்டை வந்து இவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 18 times வேல்யூவேஷன்ஸ்ல வந்து இருக்காங்க. இவங்க 19 and 25 times வேல்யூவேஷன்ஸ்ல இருக்காங்க. ஓஎஃப்எஸ் ஐபிஓனால இந்த வேல்யூவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா கொஞ்சம் யோசனை வந்து தோணுது. குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ரெவன்யூ இந்த கம்பெனியோட அதிகம். ப்ராஃபிட் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட அதிகம். டிவிடென்ட் தர கம்பெனியா வந்து இருக்காங்க. இப்ப இருக்கிற டெப்ட் கம்பேர் பண்ண சொல்ல குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட் வந்து டெப்ட் ஃப்ரீ கம்பெனியா இருக்காங்க. சோ இவங்க பியர்ஸ்லயே ஒரு நல்ல கம்பெனி இருக்கும் பொழுது இந்த கம்பெனிக்கு 25 times வேல்யூவேஷன்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாவே வந்து தோணுது. அது மட்டும் இல்லாம ரீசன்ட் டைம்ல குல்ஷான் பாலியாயில்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட் எடுத்து பார்த்தாலும் சரி, சுகாஜித் எடுத்து பார்த்தாலும் சரி, கடந்த ஒரு வருஷம் ரிட்டர்ன்ஸ் ஆர் 2 years ரிட்டர்ன்ஸ் வந்து நிஃப்டியை பீட் பண்ற அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இல்லாம வந்து இருக்காங்க. சோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் ஸ்பேஸ்ல கொஞ்சம் ஹையர் சைடா வந்து இருக்கு. ஒருவேளை இந்த வேல்யூவேஷன்ஸ் எனக்கு ஓகே, இந்த ஐபிஓ பிரைஸ் வந்து ஓகே, நான் வந்து அப்ளை பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிற இன்வெஸ்டர்ஸ் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த லிஸ்டிங் இஸ் நல்லா கிடைக்கும் நான் எதிர்பார்க்கறேன். ஐபிஓ சைஸ் வந்து ஸ்மாலா தான் இருக்கு. ஸோ ரொம்ப கேப்புக்கு அப்புறம் ஒரு ஐபிஓ வந்து ஒரு நல்ல லிஸ்டிங் இஸ் வரும் அப்படின்னு நினைக்கிற இன்வெஸ்டர்ஸ் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஸோ போட்ட பணத்தை ஃபர்ஸ்ட் எடுக்க கன்சிடர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி ஏர்டெல் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி முடிவு பண்றது வந்து கரெக்டாவே வந்து இருக்கும். ஸோ இப்போதைக்கு இவங்க குரூப்ல வேல்யூவேஷன்ஸ் கம்பேர் பண்ணல கொஞ்சம் ஹையர் சைடா வந்து இருக்கு. ரீசென்ட் டைம்ஸ்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இல்லை. ஸோ அந்த ஒரு காரணங்களால வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து இந்த வந்து ஐடியா வந்து யூஸ் ஆகும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க ஃபினான்ஷியல் பேஸ்ல வந்து மறக்காம கன்சல்ட் பண்ணும். சூப்பர்ஸ்ட் ஃபினான்ஷியல் பேஸ்ல மறக்காம வந்து கன்சல்ட் பண்ணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, மறக்காம ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் தமிழ் சேனல்.